வணக்கம் நண்பர்களே, ஏகேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காயை வச்சு ஒரு பருப்பு கூட்டு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையான முறையில் பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்றேன். எண்ணெய் கொஞ்சம் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு இது தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து இது நல்லா வந்து வெடித்து வந்துடணும். இது வெடித்து வந்த பிறகு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பல் போல் பூண்டு பருக்களை வந்து நான் தோல் உரிச்சிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பூண்டு பருக்களையும் அதோட ஒரு பச்சை மிளகாவும் நான் சேர்த்து அதையும் லைட்டாக வந்து வதக்கிடலாம். இதோட ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் அதையும் வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வந்து வதங்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இதில் வந்து காரம் வந்து அதிகமாக தேவைப்படாது, ஏன்னா நம்ம செய்ய போகிறது கூட்டு தான் அப்படிங்கிறதுனால. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டாக்கா போதுமானதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துட்டு அதையும் வந்து லைட்டாக வதக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டாக போடுங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டாக்கா போதும். இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அந்த கட் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காயும் உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் வந்து சுண்டைக்காய் வந்து உரலில் இடித்து போடுறதுனாலும் போடலாம், இல்லை ரெண்டாக இது போல் கட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காய் எல்லாத்தையும் வந்து உள்ளே சேர்த்தாச்சு. இதையும் வந்து லைட்டாக வந்து வதக்கிடலாம். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு முறையோ கிடைக்கும் போது கண்டிப்பாக சேர்த்துருங்க. இது வந்து சாம்பார்லையோ இல்லை கூட்டுலேயோ எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சட்னியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த சுண்டைக்காய் வச்சு எப்படி சட்னி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வேக வச்சிடலாம். நீங்கள் இந்த இது அப்படியே வந்து குக்கரில் ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். சுண்டைக்காய் வந்து நல்லா மூடி வச்சு வேக வச்சாச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா முக்கால் வாகம் நல்லாவே வெந்துருச்சு. சுண்டைக்காய் நல்லா வெந்த பிறகு அடுத்தடுத்த பொருட்களை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து சுண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த வேக வச்சுருந்த அந்த பைத்தம்பருப்பையும் இதோட வந்து அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவீங்களா அதுதான் வந்து அதையும் வந்து இந்த கூட்டுக்கு வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி ஒரு கெட்டியான பதத்துக்கு வர அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் வந்து கொதிக்க விடணும். இப்போ இந்த ஃபைனலாக வந்து இதோட கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். நல்ல ஒரு மணமாக இருக்கும் இந்த கூட்டு. இந்த கடைசியில் இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இந்த கூட்டு வந்து இன்னுமே ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான முறையில் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.